பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் என்றென்றும் ஆதியில் இருந்ததைப் போல் என்றும் நித்திய காலம் உண்டாவதாக. வல்லமை நிறைந்த நம் தேவனே, உயிர் தருகிற வாழ்வு தருகிற நற்கரணை ஆண்டவரை தலை தாழ்த்தி ஆராதிப்போம். நற்கிருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்திருக்கிறோம். உயிருள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் தொடர்ந்து நன்றி சொல்வோம். ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, இந்த நாளுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இது ஒரு செத்த நடைப்பயணமாக வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளோடு, கஷ்டங்களோடு, இயக்கத்தோடு உம்முடைய உதவி தேடி நாடி இதுவும் முன்னாடி ஜெபிக்கிறேன். இந்த நாளில் அந்த நயன்ஊர் விதவை பெண்ணுடைய மகனுக்கு உயிர் கொடுத்தது போல என்னுடைய வாழ்வு எனக்கு நீர் உயிர் கொடுக்க இருக்கிறேன் ஆண்டவர். அந்த கிருபைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. திருப்பாடல் 91:10 தீங்கு உமக்கு நேரிடாது, வாதி உம் கூடாரத்தை நெருங்கால். இசையா 66:13 தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். திருப்பாடல் 94:19 என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கிறது. நம்முடைய உள்ளத்துல கவலைகள் பெருகிற பொழுது இந்த தேவனுடைய வார்த்தை ஆறுதுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த நற்கரணை ஆண்டவர் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்பா, ஆண்டருடைய பிரசன்னத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பா. இது இந்த நாள்ல லூக்கா நற்செய்தி 7:11-17 வரை உள்ள இறைவார்த்தையிலே, அதன் பின் இயேசு நயீனின் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றார்கள். அவர் அவ்வூர் வாயிலில் இறங்கி வந்த பொழுது இறந்து ஒருவரை சிலர் தூக்கி வந்தார்கள். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெரும் திரளான மக்களும் அவரோடு இருந்தார்கள். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், எழுந்தனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்துடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவருடைய பரிய உள்ளத்தை நாம் பார்க்கிறோம். விதவை, அவளுக்கு ஒரே மகன், தனக்கு இருந்த பொக்கிஷம், தனக்கு இருந்த எல்லாம் அவனும் இறந்து விடுகிறார். விதவை என்றாலே ஒரு மிகப்பெரிய பாரம். தனக்கு எது நேர்ந்தாலும் தட்டி கேட்க யாருமே முன்வருவது கிடையாது. தனக்கு ஆறுதலாக இருந்த ஒரே மகனும் இறந்து விடுகிறார். என்ன ஒரு பயங்கரமான சோக நிலை பாருங்க. உடனே இயேசு ஆண்டவர் பார்க்கிறார், இறக்க கொள்கிறார், இறந்த தம் ஒரே மகனை உயிர்ப்புக்கு செய்கிறார். ஒருவருடைய கஷ்ட நிலையை அவரிடம் சென்று முறையிடாமல் இருந்தும் உதவிக்கு வந்த இயேசு இழந்து போயிருந்த மனித மாண்பை இயேசு ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வருகிறார். அன்புக்குள்ளே நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலும் கூட இந்த ஏழை விதவை பெண்ணுக்கு நடந்த ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். கடன் பிரச்சனை, பல்வேறு விதமான நோய் நொடிகள், படிப்பு கேட்ட வேலையில் பயங்கரமான நெருக்கடி, திருமண தடைகள், குழந்தை பாக்கி இல்லை, தோல்விக்கு மேல தோல்வி,
என்ன ஒரு முயற்சி செஞ்சாலும் அது ஒரு முன்னேற்றம் இல்லை. இப்படி நம்முடைய வாழ்வுக்கு இதனால மட்டும்தான் என்னுடைய வாழ் உயிர முடு என்று நினைச்ச அந்த காரியம் வெற்றி அடையாத பொழுது நாமும் இந்த விதவை பெண்ணை போல சோர்ந்த ஒரு நிலையிலே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசு ஆண்டவருடைய தொடுதல் ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்தது. அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கிற வாழ்க்கை சூழல் எப்படிப்பட்ட ஒரு சூழலாக கூட இருக்கலாம், நற்கனி ஆண்டவர் நீங்க இருக்கிற இடத்துல நம்ம ஊரோடையும் சந்திக்க இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க கண்ணீரோடு ஒரு சொட்டு கண்ணீரோடு நாள் ஜெபிச்சீங்கன்னா நற்கனி ஆண்டவர் நீங்க இருக்கிற இடத்தை சந்திப்பார். பாடை தொட்டார், இளைஞனே எழுதுரு என்றார், அவன் எழுந்து உட்கார்ந்தான். இந்த நாள்ல தேவன் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு, மகனே மகளே எழுந்துரு, உன் கடன் பிரச்சனையிலிருந்து எழுந்துரு, உன் நோய் நொடியிலிருந்து எழுந்துரு, உன்னுடைய பிரச்சனையிலிருந்து எழுந்துரு தேவன் சொல்ல இருக்கிறார். சொல்லுவான், ஆண்டவரே வாங்காண்டவரே, என் இழுத்து வாங்காண்டவரே. அந்த விதவை பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு புதிய சந்தோஷம் கிடைச்சது. ஆண்டவர், நானும் என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த நாள் முதல் வாழணும், அதுலயும் எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. நான் வாழ்கிற வாழ்க்கை சூழல் ஒரு செத்த நடைபிணமான ஒரு வாழ்க்கை சூழலாக இருக்கலாம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் தொடர்கிறார். அம்மாவின் அன்பு உண்மையானதுதான். ஆண்டவர் இயேசுவின் அன்பு அதைவிட மேலானது. நயின் ஒரு தாயை கண்ட இயேசு அவருடைய கண்ணீர் அவருடைய கண்ணீரை துடைத்தார், அவருடைய மகனுக்கு உயிர் கொடுத்தார். அந்த இயேசுவின் அன்பு உண்மையானது. தேவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் தொட வருகிறார். ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா, அர்ப்பணிக்கலாமா? அன்பு மிக பெரிது, அம்மாவின் அன்பு உண்மையானது, இயேசுவின் அன்பு மிக பெரிது. நயின் ஒரு தாயை கண்ட இயேசு அவருடைய கண்ணீரை துடைத்தார். நம்முடைய கண்ணீரை பார்க்கிற தேவன் இந்த நாளில் என்னுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்க இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய பிரச்சனைகள் என்ன சொல்லுங்க. ஆண்டவரே இதுதான் பிரச்சனை, ஆண்டவரே இதுதான் கஷ்டம், ஆண்டவரே இதுதான் வேதனை, வெளியில சொல்ல முடியல, எனக்கு நீ யாருமே கிடையாது. அந்த விதவை பெண்ணை போல ஒரு நாதி இல்லாம அநாதியை போல விரக்தியோடு ஆண்டவரே எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் கூட தெரியாம தனி மரமாய் ஆண்டவரே தவியா தவித்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து இருக்கிறேன். ஆசுவதி ஆண்டவரே, ஆசுவதி ஆண்டவரே. ஆண்டவருடைய கரங்களில நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நாயின் முத்தாயை கண்ட இயேசு அவரின் கண்ணீரை துடைத்தாரே. நாயின் முத்தாயை கண்ட இயேசு அவரின் கண்ணீரை துடைத்தாரே. அவரின் மகளுக்கு உயிர் கொடுத்த, அவரின் மகளுக்கு உயிர் கொடுத்த இயேசுவின் அன்பு மிக பெரிது, அம்மாவின் அன்பு. ஆமாண்டவரே, அம்மாவின் அன்பு உண்மையானது, உம்முடைய அன்பு அதைவிட மிக பெரிது. ஆண்டவரே நீ அன்பு செய்கிறீர், ஆண்டவரே நீ அன்பு செய்கிறீர். இது இந்த நாள்ல ஆண்டவரே உங்களுக்கு தெரியும், என்னுடைய நிலை உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க இருக்கிற இடத்துல கரங்களை மேல உயர்த்தி கண்ணீரோடு நம்பி கொண்டு செபீங்க. நீ இருக்கிற இடத்துல நற்கண்ணி ஆண்டு உங்களை ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார். செத்து போயிருந்த அந்த இளைஞனை தொட்டு உயிர் கொடுத்தா. வாழ்க்கையே இல்லை என்று நினைச்ச அந்த நயனூர் பெண்மணிக்கு ஒரு புதிய தம்ப கொடுத்தார். நான் வாழ்கிற வாழ்க்கை சூழல இந்த தேவன் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க இருக்கிறார், தொட இருக்கிறார், ஒரு புதிய வாழ்வை கொடுக்க இருக்கிறார், ஆசீர்வாதத்தை வழங்க இருக்கிறார்,
ஜெபிங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே கைவிட்டாதீங்க, ஆண்டவரே நான் உடைய பிள்ளை தொடுங்க, ஆண்டவரே நீங்க இருக்கிற இடத்துல தெய்வம் தொடுகிறார், தெய்வம் தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். தலை தாழ்த்தி நீ சாண்டவ தருகிற அந்த ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். அம்மாவின் அன்பு உண்மையானது, அதை காட்டிலும் இயேசுவே உமது அன்பு மிக உயர்ந்தது. உமது அன்பு உத்தமமானது. திரு தேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருள் நீரை தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி.